ஆச்சி கிராம சமையல்ல இன்னைக்கு பார்க்க போற சமையல் சிக்கன் ரைஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறோன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு இது வந்து பக்கடா போட்டு தான் சிக்கன் ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் அனைத்தும் இருக்கு. முட்டைகோஸ் கட் பண்ண முட்டைகோஸ் ரொம்ப பெருசா வெட்டக்கூடாது, நல்லா நைஸா வெட்டிக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சு இது வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். டோஸ் கட் பண்ணியாச்சு, நல்லா பூ போல ரொம்ப மெடிசினல்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி கட் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு எலுமிச்சை பழம் ரெண்டா அரிஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம் கோசு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி அள்ளி வச்சுக்கலாம் கொத்தமல்லிக்கு அரிஞ்சு முடிஞ்சிச்சு இஞ்சி கட் பண்ணி அடிய போகுது கட் பண்ணியாச்சு மினிமம் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் கருவேப்பில தேவையான கருவேப்பில உருவி வச்சிருக்கேன் இஞ்சி கட் பண்ண இஞ்சிய அம்மியில வச்சு அரைச்சிக்கலாம் பிழிச்சு எடுத்துடலாம் இஞ்சி அரைச்சி வச்சு பூண்டு அரைச்சிக்கலாம் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதையும் வச்சு எடுத்துடலாம் மிச்சியில் போட்டு அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சி சிக்கன் மட்டன் சாம்பார் குழம்பு வறுவல் எது பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் கோழி தோலை உரிச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் கோழியோட சூத்து இதை அரிஞ்சு போட்டுடலாம் கோழி உரித்து சுத்தம் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டு அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டு அலசி கோழியை நல்லா அலசிக்கலாம் கோழியே நல்லா அலசி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கறியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது கோழியோட வவுத்தில் இருந்த கரிஞ்சதை
ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ண கூடாது. சில்லி பக்கடா போடுறதுக்கு இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும். சரி, நல்லா அலசிக்கலாம். கறி நல்லா அலசி மிக்ஸ் வச்சு மசாலா கலந்துக்கலாம். கறி அள்ளி போட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, தனி மிளகாப்பொடி, சில்லி பக்கடாவுக்கு போகிற மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது சில்லி பக்கடாவுக்கு போட்டுக்கலாம். தேவையானது போட்டுக்கலாம். இந்த மாவு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இது நல்லா கலக்கி விட்டு கலரி நைஸ். உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ரேசாக பனிக்கிக்கலாம், கனமாக ஊற்றக்கூடாது. போதும். எல்லா மசாலாவும் போட்டு கலந்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறலாம். அது உள்ளே போய் எண்ணெய் சூடு பண்ணி அடுப்பு வச்சுக்கலாம். அடுப்பு தடிச்சாச்சு, வானல் எடுத்து வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பக்கடா போட்டு முடிச்சாச்சு. பக்கடா சுட்டு முடிச்சாச்சு. வானல் அரைக்கலாம். சாப்பாடு வடிக்கிறதுக்கு குண்டுல உலை போட்டுக்கலாம். உலக வச்சுச்சு, அரிசி போடலாம். சாப்பாடு வந்துருச்சு, தூக்கி சாப்பாட்டை வடிச்சுக்கலாம். வானல் அடுப்பு வச்சுக்கலாம். இந்த பக்கடா போட்ட எண்ணெயவே ஊத்திக்கலாம். ஆயிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பூண்டு அரைச்சது போட்டுக்கலாம் இஞ்சி அரைச்சது போட்டுக்கலாம் முட்டை போட்டுக்கலாம் நெய் சூப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மிளகு தூள் ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டும் போடுறேன் உடச்சி ஊத்திக்கலாம் தக்காளி சாஸு எமிச்சி மிளகாய் ஒரு பழம் புழிஞ்சிடுறேன் சாப்பாடு போட்டு கிளறி வச்சு மல்லித்தழை போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் ஆச்சி கிராமத்து சமையலில் சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு நீங்களும் இதை போல செஞ்சு சாப்பிடுங்க ஆச்சி கிராம சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கோம் செம்மையாக இருக்கு டேஸ்டாக இருக்கு அருமையாகவும் இருக்கு திங்கிறதுக்கு ருசியாகவும் இருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே தெரியுங்க சூப்பராக இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும்